ஹலோ ஆல், ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி என்னோடய மார்னிங் காலையில் 4 o'clockலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் என் குழந்தைங்களோட டேவும் இன்றைக்கி 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய குழந்தைங்க தான் எழுந்து என்னை வந்து இன்றைக்கி எழுப்பி விட்டுருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் இந்த பூஜை வேலைகளை செஞ்சுருந்தோம். காலையில் 6:21 வரைக்குமே வந்து சஷ்டி திதி இருந்ததுனால காலையில் வெற்றிலை தீப வழிபாடு வந்து மனநிறைவோடு இன்றைக்கு வளர்கிறை சஷ்டியில் நான் பண்ணியிருந்தேன். இந்த வெற்றிலை தீப வழிபாடை நம்ம 6 வாரங்கள் 9 வாரங்கள் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு ஐதீகம், உண்மைங்க. அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முதல் முறையாக வேல் வைத்து வேல் அபிஷேகமும் வந்து செஞ்சுருந்தோம். நானும் என் பொண்ணு தான் இந்த அபிஷேகத்தை செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட 7 வகையான பொருட்களை கொண்டு வேல் அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தோம். பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், தேன், விபூதி, இந்த 7 பொருட்களை கொண்டு தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு மனநிறைவான நாளாக தான் இன்றைக்கி எங்களுக்கு தொடங்கி. 2வது வாரம் வெற்றிலை தீப வழிபாடை என்னோடய வீட்டில் செவ்வாய் ஓரையில் 8 to 9 மணிக்கு ரொம்பவே நிறைவாக முருகப்பெருமானுக்கு நான் பண்ணியிருந்தேன். இந்த வெற்றிலை தீப வழிபாடை எப்படி பண்ணுறது, இதனால் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை லாங் வீடியோவாக நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வாரம் வந்து 2வது வாரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கு முன்னாடியும் நான் வெற்றிலை தீபம் வந்து ஒரு 2 முறை போட்டிருக்கேன், பட் கண்டினியூஸாக பண்ண முடியல. நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் அப்படி இல்லைன்னா 6 வாரங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட கடன் சுமை குறையும். அதே போல் வீடு மனை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த 9 வாரத்துக்குள்ளவே அதற்கான ஒரு வழியை முருகப்பெருமான் நமக்கு நிச்சயம் வந்து காமிப்பாருங்க. ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த வழிபாட்டை இந்த வாரம் 2வது முறையாக செஞ்சுருக்கேன். இதை கூடவே சேர்ந்து 7 பொருட்களால் வேல் அபிஷேகமும் பண்ணி என்னோடய வெற்றிலை தீப வழிபாடை மனநிறைவாக இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் 3வது வாரம் வெற்றிலை தீப வழிபாடை நம்ம வீட்டில் ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருந்தேங்க. வேல் அபிஷேகமும் வந்து எப்பவும் போல் 7 பொருட்களை கொண்டு அதையும் மிக சிறப்பாக வந்து நானும் என் பொண்ணும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கு எனக்கு முருகப்பெருமானோட அருளால் ஒரு சூப்பரான நம்ப முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. வேல்மார்கள் பற்றி எல்லாரும் சொல்லும்போது எனக்கு அந்த வேல்மார்கள் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. கூடவே வந்து நான் சிவபெருமானுக்கு வந்து 2 துதிகளை வந்து 48 நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை தொடங்கினதுனால இதையும் எப்படி படிக்கலாமா எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் அதை முடிச்சுட்டு இதை கண்டிப்பாக நம்ம 48 நாள் தொடங்கணும், நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல்னு ஒரு பக்கம் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் முருகப்பெருமான் என்ன நினச்சார் தெரியுமாங்க, நீ என்னோடய வேல்மாரல் புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிட்டல்ல, அதை இந்த 3வது வர வெற்றிலை தீப வழிபாடுலேயே நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சிஸ்டர் மூலமாக எனக்கு இந்த புத்தகத்தை என் வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அந்த டீட்டெயில் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று 3வது வர வெற்றிலை தீப வழிபாடில் முருகப்பெருமான் நிகழ்த்தி அதிசயம் பற்றி போட்டிருந்தேன். அது வந்து கண்டிப்பாக முருகரை மனமுருகி வேண்டி பூஜை செய்கிறவங்களுக்கு தான் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க, இது உண்மை. நான் வந்து வேல்மாரல் மகாமந்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தேன். சில குழப்பங்களால் வந்து படிக்காமலே வச்சுட்டு இருந்தேன். பட் யூடியூப்பில் வந்து முருகப்பெருமானோட வீடியோ எது வந்தாலும் நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இறை நம்பிக்கை அப்படின்ற ஒரு சேனலில் 48 நாள் வேல்மாரல் மகாமந்திரம் படித்தா அதனால் வரக்கூடிய பலன்கள் பற்றி ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோஸை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு வேல்மாரல் புத்தகம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் வந்து கரெக்டாக அது 3வது வார வெற்றிலை தீப வழிபாடில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. வந்த உடனே முருகருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த 64 மந்திரங்கள் அடங்கிய வேல்மாரலும் முறையோடு படித்து முடிச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஹலோ ஆல், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 8 to 9 செவ்வாய் உரையில் முருகப்பெருமானுக்கு 4வது வார வெற்றிலை தீப வழிபாடு ரொம்பவே மனநிறைவாக பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் வேல் அபிஷேகமும் வந்து 7 பொருட்களை வச்சு பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி வந்து தேனால் பண்ண முடியல, அது ஸோ அந்த ஒரு பொருளை மாற்றிட்டு இன்றைக்கி பன்னீர் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியமாக வந்து வெற்றிலை பாக்கு பழம் சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். பஞ்சமி திதி வந்து நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி மாலையோடு முடிஞ்சிடுச்சு. நான் நேற்று வந்து இரவு வழிபாடு பண்ணலாம்னு தெரியாமல் சொல்லிட்டேங்க, திதி தேதியை டைமை பார்க்காம. ஸோ அதுக்கு வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாமே மனமுருகி முருகப்பெருமானிடம் வச்சுட்டு வேல்மாரல் தான் வந்து படிச்சிருந்தேன். இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு அப்படி கேட்கலங்க. இப்போ எப்படி என்னை கடினமான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி ஒவ்வொரு வாய்ப்பாக எனக்கு உருவாக்கி கொடுக்குறீங்களோ அதே போல் எப்பவும் என் கூட இருந்து இந்த சூழ்நிலையே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 5வது வார வெற்றிலை தீப வழிபாடு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே மனநிறைவாக பண்ணியிருந்தேங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்டான பஞ்சகவிய விளக்கும் வந்து வீட்டில் முதல் முறையாக ஏற்றியிருந்தேன். உண்மையிலேயே அப்படி ஒரு பாசிட்டிவான வைபை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தது அந்த விளக்கு. எப்பவும் போல் வேலுக்கும் வந்து 7 பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணி வேலுக்கும் மலர் அலங்காரம்லாம் பண்ணி அவரையும் வந்து விபூதி மனை மேலே வந்து அமர்த்தியிருந்தேன். அண்ட் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரீ ப்ரைமரி டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்களோட ஸ்கூலில் வருஷம் வருஷம் வந்து இன்டர்வியூ வச்சு தாங்க எங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு 13ஆம் தேதி இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி நான் வந்து வேல் மாறல பாராயணம் பண்ணிட்டு தான் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தேன். கடவுளோட அருளால் இந்த முறையும் வந்து நான் ப்ரீ ப்ரைமரி டீச்சராக செலக்ட் ஆகி அந்த ஸ்கூல்லே பணிபுரிய போகிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே முருகப்பெருமானோட அருளால். அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வேலை முதல்ல சுத்தமான தாம்பலத்தட்டிலேயோ இல்லை அபிஷேகம் மனையிலேயோ வந்து நிலைநிறுத்தணும். பிறகு வந்து சுத்தமான நீர் விட்டு அந்த வேலை சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகா ஒவ்வொரு அபிஷேக பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து 7 பொருட்கள் எடுத்திருக்கேன். முதல்ல பால் தான் வந்து விட்டு அபிஷேகம் பண்ணுறேன். பால் அபிஷேகம் பண்ண பிறகு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அர்ச்சித்து நம்ம சாம்பிராணி வத்தியோ தீபமோ அப்படி இல்லைனா வந்து ஊதுபத்தியோ காமிச்சு முதல் பூஜையை நிறைவு பண்ணுவோம். அடுத்ததாக வழக்கம் போல் எப்போவுமே நீர் விட்டு சுத்தப்படுத்தி தான் அடுத்தடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு அபிஷேக முடிவுலையும் மஞ்சள் குங்குமம் பூக்களால் அர்ச்சித்து நம்ம வந்து வேலை வழிபடணுங்க. அபிஷேக முடிவில் நீர் விட்டு வேலை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைனா சந்தன குங்குமம் வச்சு ஒரு மனையில் பச்சரிசி அப்படி இல்லைனா விபூதி பூக்களால் அலங்கரித்து நம்ம வேலை வந்து பிரதிஷ்டை செய்யணும். 6வது வர வெற்றிலை தீப வழிபாடை பல சோதனைகளை கடந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேங்க. பிகாஸ் ஸ்கூல் விட்டு வரும்போதே வெற்றிலை வாங்கணும்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன். வெற்றிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். 5:30 டியூஷனுக்கு பசங்க வந்துடுவாங்க அப்படின்றதுனால டியூஷனுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டேங்க. நடுவில் டியூஷன்லேருந்து எழுந்து வர மனசு இல்லை. பட் ஒரு ஓரத்தில் நிச்சயமாக நம்பிக்கை இருந்தது வெற்றிலை தீபத்தை போட்டுருவோம். ஸோ மற்ற வேலைகள்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோராக மழை வந்துடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெற்றிலை வாங்கின்னு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவங்களும் வந்து மழையில் மாட்டிக்கிட்டதால் வாங்கிட்டு வர முடியல. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரியே ஆயிடுச்சு. பட் என் பொண்ணு சொன்னால் நிச்சயமாக வந்து உனக்கு வெத்தலை கிடைக்குமா, நம்ம இன்றைக்கி 9 மணிக்குள்ளே வெற்றிலை தீபம் நீ போடுவேன், நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மழை விட்டுடுச்சு. ஹஸ்பண்டும் வெற்றிலை வாங்கின்னு வந்துட்டாங்க. என் பையனும் போயிட்டு வெற்றிலையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ஸோ 6 வெற்றிலை கேட்ட இடத்துல வந்து 12 வெற்றிலைக்கு மேலே வந்தது. இது எல்லாமே முருகப்பெருமானோட அருளால் தான். 7வது வார வெற்றிலை தீப வழிபாடை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரைடேயில் எப்படி நிலைவாசலில் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோமோ அதே போல் நம்ம செவ்வாய்க்கிழமைகளையும் செவ்வாய் ஓரையில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிலைவாசலுக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதே போல் பூ அலங்காரம் பண்ணி இரண்டு பக்கமும் வந்த எலுமிச்சப்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதன் பிறகு வந்து வெற்றிலை தீபத்தை வழக்கமாக 8-9 செவ்வாய் ஓரையில் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு பழம் தான் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் வந்து ஆரத்தி எல்லாம் காமிச்சிருந்தேன். அந்த முருகப்பெருமானோட அழகே அழகுங்க. காலையில் எழுந்து வந்து இவர் முன்னாடி உட்கார்ந்து தான் நிறைய நேரம் மனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன். அவரை பார்த்தாலே வந்து மனசு அந்தளவுக்கு குளிர்ச்சியாக ஆகிடும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் நிறைவாக வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன்.